கைஸ், நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆளன்? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ண போற கேம் ஸ்குவிட் கேம். ஸ்குவிட் கேம் தான் ஆட வந்தோம். பேர் அதே தான் இருந்துச்சு. நம்ம பேர் அதான் பின்ன ஸ்குவிட் கேம் ஆட வந்தா ஸ்குவிட் கேம் பேர் தானடா இருக்கும். வேற ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னா பேர் டிஃப்ரெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரே பேர் வைக்க முடியாது. அதனால சொன்னா அதே பேர் தான் இருந்துச்சு. ஸ்குவிட் கேம் இருந்துச்சு, சரி உள்ள வந்தோம். அந்த மாதிரி ட்ரெஸ், அந்த பச்சை கலர் ட்ரெஸ் வந்து எல்லாமே அப்படியே கொடுத்துருந்தாங்க. மேலே அந்த கேஷ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு ரவுண்ட்ல போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அதே மாதிரி வச்சு இங்கே கும்ப கும்பலாம் இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒன்றுக்குள்ள ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூங்குற இடமா, அந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கொடுத்துருப்பாங்க இல்லையா. இது என்னன்னு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். இந்த பிகம் காட் அதெல்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்கு வர வர காமிக்கிறேன். அதுக்கு இன்னொரு காமிக்கிறேன், அதாவது வேற ஒரு இடத்துல வருவேன் அப்போ உங்களுக்கு அந்த கரெக்டான டைம் அப்போ அது என்னன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெட் லைட் க்ரீன் லைட் கேம் வந்துச்சு. இதை நான் விளாடுற கட்சியில் வயசில் நீங்கள் விளாடுறீங்களா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் விளாட்றப்ப 1 2 3 1 2 3 1 2 3 சொல்லுவோம். இதில் வேற மாதிரி ஒரு இல்லையா, அந்த கொக்கோமா கோஷி அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ க்ரீன் லைட் போடலாச்சு. நம்ம போயிட்டு இருக்கிறோம், யார் மாட்டினா ஃபஸ்ட்டு, ஆ இந்த பையன் உள்ள மாட்டிச்சு சுடு, இல்லைங்க அந்த பொண்ணு செத்து போச்சு, ஏமா நீ இல்லை அதான் பார்த்தேன். அந்த பொண்ணு மேலே படவே இல்லையா, அதையும் அவங்க கிளிச்சு நினைக்கிறேன். டக்குன்னு அந்த பொண்ணு செத்த மாதிரி காமிச்சிச்சு. அப்புறம் முன்னாடி ரெண்டு பேர் மாட்டிட்டாங்களா, செத்து போயிருக்கீங்க, ரெண்டு பேரும் சாவ போகிறீங்க, இதெல்லாம் யார் சுடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு, அதாவது காட்ஸ் தான் சுடுவாங்க. இந்த காட்ஸ்லாம் யாருன்னா அவங்களும் நம்ம மாதிரி ஒரு ஆள் தான். அவங்க எப்படி இந்த மாதிரி காட்ஸாக மாறுறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைன் கிட்ட வந்து அப்பாடா இப்படியே வந்துட்டேன் எப்படியோ ரெட் லைட் க்ரீன் லைட் வந்து தப்பிச்சாச்சு கைஸ். தப்பிச்சோடனே டைமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முடிய ஆரம்பிச்சுது. முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துச்சு. இந்த ரவுண்டு தான் எனக்கு என்னன்னே புரியல. என்னன்னா இந்த ரவுண்டுக்குள்ளே வந்தேன், வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன தான் நடக்குது, என்னத்துக்கு எல்லாம் ஓடுறாங்க, என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட நின்றுருந்தேன். ஏதோ ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டக்குன்னு போச்சு. அதில் பார்த்ததுல விளாட்றப்ப எனக்கு புரிஞ்சதுன்னா ஏதோ டார்கெட் அது மட்டும் தான் புரிஞ்சுது. என்னதான் இது சொல்லிட்டு டைம் முடிஞ்சது, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஆனால் திடீர்னு என்னமோ ஆச்சு, டக்குன்னு பார்த்தா இந்த ஸ்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், முடிச்சுட்டு வேற இடத்துக்கு, அதாவது நம்ம தூங்குற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ்லாம் வருது. என்ன இது ரெஸ்ட் எடுக்காதான், டைம் டு ரெஸ்ட் அப்படி இந்த இடம் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்ன குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் அதெல்லாம் முடிச்சாங்க. ஆனால் அது என்னன்னு தான் புரியவே இல்லை. அப்புறம் ஒன்று பண்ணாங்க பாருங்க, இந்த இடத்துல டைம் ஓடுதா நல்லா பாருங்க. இப்போ 110 அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அப்போ திடீர்னு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அது என்னன்னா உங்ககிட்ட ஒரு பேஸ்பால் பேட் இருக்கும், அந்த பேட் வச்சு உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அடே என்னடா இதுன்ற மாதிரி, அதாவது அந்த ஸ்குவிட் கேமில் எப்படி உங்களை சண்டை போட்டு நீங்கள் அடிச்சிக்கிட்டு கூட சேர்த்தாலும் அந்த கணக்குலேருந்து அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படி இல்லையா, அந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் அடிச்சிட்டு சாகுனான்ற மாதிரி டக்குன்னு பார்த்தா என்ன இது இம்மோயிட்டாகுது, பகல்ல பசுமாடு தெரியாது, இது இருட்டில் எங்கே நான் எருமாடை கண்டுபிடிக்குதுன்னு இவனுங்களே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுங்க. மாறி வண்டா வண்டா வாடா 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 வாடா, உன்னை கட்டாலே அடிக்கிறடா நீ வாடா, என்னை புரட்சன் பண்ணி என்னை பார்த்துக்க சொல்லிட்டாங்க, என்னை அடிக்கிறானே, ஓடு 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 ஓடு, நம்மளும் முடிச்சு விட்றானுங்க போல, தப்பிச்சு ஓட வேண்டியதான். ஆஹா இன்னொருத்தன் ஓடு 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 ஓடு, இங்கேருந்து நம்ம கூட லைஃப் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்று கைஸ். அதனால கொஞ்சம் போயிட்டு போயிட்டு அப்படியே சும்மா அப்படி சண்டை போட்டிருந்தோம். அப்புறம் டைமும் முடிஞ்சது. ஆனால் நல்லா பண்ணுறீங்கண்ணா, நீங்கள் காட்டையும் கொடுக்குறீங்க. டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேமுக்கு ரெடி ஆகுங்கட்டாங்க. நெக்ஸ்ட் கேமா, நானும் ஆர்வத்தோட வெயிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேம் வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. இது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குக்கீஸ் இருக்கும் இல்லையா, நம்ம கூட நம்மளுக்கு ஒரு ஷேப் கொடுத்துருவாங்க, அதில் ஸ்டார் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சப்பா தான், ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மேலேயே கரெக்டாக கோடு போட்டே வரணுமே, கரெக்டாக கோடு போட்டு ஆஹா இது வேற, இது பண்ணுறப்ப லைட்டாக மிஸ் ஆனாலும் முடிஞ்சிடும் சொல்லி, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம. அப்புறம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி போட்டு 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 கொஞ்சம் எப்படியோ முடிச்சிட்டேன் கைஸ், முடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். நான் சாவலியா, அப்போ அவங்களோட தான் இருக்கேன். நான் நமக்கு நல்லபடியாக முடிச்சிட்டோம். அப்புறம் முடியாதனா சாவடிச்சு போட்டாங்க, நம்ம அப்படியே வேணால் தப்பிச்சு வந்துட்டோம். இந்த இடம் அடுத்தது பார்த்தா இந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் உடச்சிக்கும், இன்னொரு கிளாஸ் தான் உடையாமல் இருக்கும். நல்லா போயிட்டு போயிட்டு நம்மளுக்கு வழியெல்லாம் காட்டி கொடுத்துட்டாங்க. நல்லா போயிட்டே இருந்தோம், அங்கே முன்னாடி ஒரு பொண்ணு மட்டும் போயிட்டே இருந்துச்சு பாருங்க, நல்லா தான் போயிட்டுருச்சு. ஐயோ அந்த பொண்ணு செத்து போச்சு, இப்போ நான் வேறு நான் மட்டும் தான் முன்னாடி வந்துட்டேன், எந்த கிளாஸ்னு வேறு தெரியல, கரெக்டாக போயிட்டு கரெக்டாக போயிட்டு கரெக்டாக போயிட்டு ஐயோ உண்ட போச்சு. ஐயோ ஐயோ முடிச்சு விட்ருவாங்களே, முடிச்சுட்டா கண்ணு வேர்க்குது. அப்புறம் ஸ்பெக்டேட்டில் இருந்துச்சு, சரி அதெல்லாம் விட்டு நம்ம திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு திரும்பி வந்தேன் கைஸ். மேலே பார்த்தினா உங்களுக்கு தெரியும் பணம் அப்படியே இருக்கிறது. அப்புறம் அவங்க சொன்ன பார்த்தா இதை நான் வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிகேம் காட் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த காட்ஸாக மாற போகிறோம். காட்ஸாக எப்படி மாறுதுன்னா, அது சான்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, 5% அந்த மாதிரி வேணால் ஒரு குறிப்பிட்ட சான்ஸ் தான் இருக்குது மாறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா கிளிக் பண்ணால் எனக்கு ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம தான் இவங்கெல்லாம் சுட போகிறோம், இப்போ நான் சுட போகிறேன். நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எப்படி தான் அவனுக்கு சுட்டாங்க, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது கண்டுபிடிச்சி இவன் தான் அப்படின்ட்டு
இவன் தான் அவன் அப்படின்னு காட்டு கொடுத்தது. நம்ம அப்படியே டமால் சுடுறது மட்டும் தான் நம்ம வேலை. அவன் மண்ணைக்கு மேலே கரெக்டாக காமிச்சு கொடுத்தது மாட்டிக்கிட்ட பங்கு இந்த வாமாயமா அது அப்படியே பிடிச்சி இழுக்கிறது. அது மாதிரி அதாவது நம்ம சுடுறோம் அவன் அந்த மாதிரி பறக்கிறான் அது மாதிரி டமால்லே. இது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அடுத்து அந்த ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் நான் முன்னாடி படிக்காம விட்டேன். அப்புறம் சரி இதை படிச்சு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவாய்ட் த பர்சன் ஹூ டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னத்தை சொல்றது இது நான் வேற ரொம்ப நினைச்சேன் கைஸ். கடைசியில் பார்த்தா இது இப்படி ஆயிடுச்சு. அந்த இடத்துல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல அதை பச்சை கலர்ல தோடி வரல அவனை எல்லாம் சுட முடியும்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அப்பயும் நான் ஒழுங்காக பார்க்கல. அதாவது நான் ரெக்கார்டிங்ல தான் அதை படிச்சு பார்த்தேன். என்ன அப்படின்றத என்னன்னா அந்த கையில் வந்து பார்த்தா ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சிருக்கா இல்லையா. அந்த ஸ்டிக் எடுத்து வந்து நம்மளால இப்படி த்ரோ அதாவது நம்மள ஒன்றா அடிக்கிற மாதிரி பண்ணிட்டானா நம்ம கிட்ட வந்து அந்த ஸ்டிக் வந்துருமா. கடைசியில் எந்த பைய போல அதை வச்சிருக்கோ அது செத்துரும் போல. இது தெரியாம நாயதோ வீரப்பா அவன் பக்கத்தில் பக்கத்தில் போயிட்டு சுடுறேன்ட்டு நான் அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு வச்சுட்டு என் கையில் ஸ்டிக்கு கிடச்சிச்சு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறேன். கிடு கிடு வந்து பிறகு ஓடிட்டு இருந்தேன். டைம் வேறு போயிட்டே இருந்துச்சு. நம்ம எனக்கு நானும் சரியாக பார்க்கல. என்கிட்ட தான் அந்த பச்சை காமிச்சு சொல்லிட்டு நான் அந்த பச்சை கலரில் ஒருத்தனை காமிச்சது அவனை தான் சுடணும் அவனை தான் சுடணும் போயிட்டு இருந்தால் செத்து போயிட்டுன்னு வருது. ஆடா போவீங்களா விளையாட வந்தால் தான் சாவடினு பார்த்தா காட்ஸாக வந்தாலும் நம்மளை சாவடிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்பி அப்படியே ரீஸ்பாண்ட் கொடுத்து வந்துட்டேன். ரிவ்யூ கொடுத்து நம்ம கிட்ட ஒன்றா ஃப்ரீ ஒன்று இருந்துச்சு அது கொடுத்து வந்தாச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தா நம்ம விளையாடுறப்ப நம்மளுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. இப்போ பார்த்தினா அந்த இதுவில் வர மாதிரி அப்படியே குனிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறது என்னங்க இது பார்க்கறதுக்கு வர நல்லா இருந்துச்சு. மாட்டிக்கிட்டேன் பங்கே எங்கம்மா ஓடுறா ஓடாதா இந்த பாய்க்கோ அப்படின்னு ஒன்று வச்சோம் பாருங்க சுருண்டு அடிச்சுன்னு ஒன்று ஊஞ்சு கேஸ். காத்தா ரத்தம்லாம் தெரிச்சிருக்கு கண்ணில். அது உண்மையிலே ஸ்கின்னா என்னன்னு தெரியல. அப்புறம் மாட்டிங்கன்னா இன்னும் ஒருத்தன் தான் இருக்கானா எல்லாரும் தப்புச்சிட்டானுங்க. இன்னும் ஒருத்த மட்டும் தான் மாட்டிக்கிட்ட பங்க எங்கே ஓடுறா போடு அவனை சுற்று அப்படின்ட்டு அவனை சுற்றிலாம் அடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அது வந்துச்சு. வாங்க 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 ஒரு ஒரு ஆளாக கீழே விழுங்க உடச்சிட்டு உடச்சிட்டு அதே மாதிரியே விழுந்தானுங்க. விழுந்தவனுங்க எவனாச்சும் ஒருத்தனாச்சும் அங்கே போயிடக்கூடாதா. வந்தவன் எல்லாம் கீழே வந்து எல்லாம் செத்து போயிட்டுக்கிறானுங்க போல. நான் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நிற்கிறேன் நான் மட்டும் தான் இருக்கிறான் எவனுமே காணும் எவனும் இன்னும் இது எவனுமே காணாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேமுக்கு ரெடி ஆகுங்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேம் வந்துச்சு. அடே எவனுமே எல்லாத்துக்கு எதுக்குறா நெக்ஸ்ட் கேம் அதோட முடிஞ்சிச்சு கைஸ். எவனுமே எல்லாமே செத்து போயிட்டானுங்க. நான் காட்ஸாக இருக்கிறதுனால எனக்கு மட்டும் அடுத்தடுத்து தனி தறி விட்டுட்டுருக்கு. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் என்னதான் இது இங்கே கூட்டு வந்து விட்டுச்சு எவனாச்சும் ஒருத்தனாச்சும் வருவானா இல்லை வேறு ஏதாச்சும் கனெக்ட் ஆகி வருமா அப்படிலாம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். கடைசி வரைக்கும் பார்த்தா ஒருத்தரும் வர மாதிரி தெரியல. அப்புறம் சரி என்ன தான் பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அது இதுன்னு வந்து ஸ்டில் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் ஆஃப்டர் இந்த மாதிரி போட்டு அது மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. எவனும் வர மாதிரி தெரியலையே என்ன பண்ணுறது. அப்புறம் திரும்பி பார்த்தா வேறு இடத்துக்கு கூட்டம் வந்துச்சு. சரி வேறு இடத்துக்கு கூட்டம் வந்துச்சு இங்கேயாச்சும் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கேயும் வெயிட் பண்ணுறேன் இங்கேயும் வெயிட் பண்ணுறேன் எவனும் வரல. எவனாச்சும் இருந்தால் தான் வரதுக்கு எவனுமே இல்லை கைஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது கிளிச் ஆச்சா என்னாச்சுன்னு தெரில. சுற்றி கடைசியில் என்னை ஒரு மாதிரி கிளிச்சான மாதிரி ரெட் லைட் க்ரீன் லைட் கூப்பிட்டு போயிடுச்சு. யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ யாத்திரை என்னையை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டான் இப்படி. யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ யாத்திரை. நெக்ஸ்ட் கேம் ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேம் வந்துட்டேன். நெக்ஸ்ட் கேமோட பேரும் ஸ்குவிட் கேம் தான் இருந்துச்சு. ப்ரொஃபைல் டிஃபரன்ஸ் அது வேணா வேற ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். இங்கே வந்து அந்த பொம்மையோட ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள வந்தோன்னா இன்னும் எடுத்து ட்வின் பை டே ஃபோர்ல இறக்கி விட்டீங்க. எடுத்துட்டு வந்து டே ஃபோர்ல இறக்கி விட்டாங்க. இதை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. மேலே பார்த்தா டைம் கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. நானும் வெயிட் பண்ணுறேன் என்னமோ நடக்க போகுது. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிருக்கேன். நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் என்னமோ நடக்கும். நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன் கைஸ். ஏதோ நடக்க போகுது அந்த கிளிக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டேன். டைம் மட்டும் கம்மியாயிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இது வேற ஏதோ லைட்டா நோந்து 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 அப்படின்னு போயிட்டு இருந்துச்சா என்ன இது திடீர்னு பார்த்தா யூ சர்வை விடா என்னங்க இது எங்கே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கேமா நம்ம அதுக்குள்ள சர்வை பண்ணிட்டு வருது. நான் என்ன பண்ணான்னு தெரியல சும்மா நின்றுருந்தேன் ஏதோ வந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தா மறுபடியும் டே ஒன்னா என்ன இது கிளிச்சு கிளிச்சா ஆயிடுச்சா. மறுபடியும் டே ஒன்று வந்து ரெட் லைட் க்ரீன் லைட் வருது. அங்கே டே ஃபோர் எதுவும் ஒன்று கூட்டு போயிடுச்சு. அப்புறம் சரி இதாச்சும் விளாடுவோம் அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாப் அப்படிதான் என்னச்சு தலைவர் ஏன்டா ஓரடே அவன் மண்டையை பாருங்களேன் என்ன இது மண்டை இப்படி ஆடுது டிங் 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 டிங். அப்புறம் நான் அப்படியே தப்பிச்சு ஓடுவேன் ஓடி வந்து நின்று பார்த்துட்டு இருக்கேன். இங்கேருந்து பார்க்குறேன் தலைவட்டின ஆடு மாதிரி எல்லாம் டிங் 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 துடிச்சுன்னு கிடக்குதுங்க. இன்னும் தலைவட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் போயிடலாம் கைஸ். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இன்னொரு கேம் காமிக்கிறோம் அதனால நெக்ஸ்ட்டாக நம்ம போய் போனது கேம் ரெட் லைட் க்ரீன் லைட். இந்த கேமே வந்து போனால் ஒரு 2000 சம்திங் ஏதோ பிரேயர் விளாண்டுருந்தாங்க. இது உள்ள வந்தோடனே டெலிஃபோட்டை வந்துச்சு கைஸ். இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த ஃப்ரெண்ட் மேலாம் இருப்போம் பார்த்தீங்களா அவங்களாம் வந்து நின்று வந்து அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து போனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே அதே மாதிரியே ரெட் லைட் க்ரீன் லைட் தான் தூக்கி வந்து விடுவான்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டோர்லாம் திறக்கிறது இது ஒன்றா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கைஸ் பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த ரெட் லைட் க்ரீன் லைட் இல்லையா இதையும் தாண்டி டக்குன்னு வந்துட்டேன். வந்துட்டு வெயிட் பண்ணுறதா இந்த இடத்துல ஒரு நினச்சி கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார்ட்ஸை கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் ஒருத்தன் தான் இருப்பான் எல்லாரும் செத்து விடுவான். இதில் ஆளுக்கு ஒரு கார்ட்ஸை கொடுத்துட்டு மோனை போடு மோனை போடு அப்படின்னு முன்னாடி நின்ட்டான். நானும் என்னவோ போட்டு ஏற்றிட்டே வந்தேன். டக்குன்னு பார்த்தா கை லைட்டாக ஒரு ஐயோ ஐயோ தப்பா பண்ணிட்டவா முடிச்சிட்டான்.